ஏ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பேப்பரில் செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட் ஒர்க் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கூட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் வீட்டில் அழகுக்காக வைக்கிற ஒரு சின்ன பேப்பர் கிராஃப்ட் ஒர்க் தாங்க நம்ம பண்ண போகிறோம். இந்த பேப்பர் கிராஃப்ட் ஒர்க்கை நம்ம வந்து செவுத்தில் வைக்கலாம், இல்லைனா டோரில் வைக்கலாம், இல்லை கபோர்டில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல வைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாடலில் கீழே வந்து ஒரு ஃப்ளவர் பாட் வச்சாலுமே இன்னமும் அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு தனி வீடியோவே நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பேப்பர் டிசைன் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க ஒரு நியூஸ் பேப்பரே எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லென்த்தாக இருக்கிற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வீட்டில் இருக்க குச்சி வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியோடு ரோல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து நமக்கு வந்துடும். அதை வந்து நம்ம வந்து ஃபெவிக்கால் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 16 ரோல் வந்து செஞ்சுக்கோங்க. ஃபெவிக்கால் வச்சு ஒட்டும் போது கொஞ்ச நேரம் காய வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி 16 ரோல் நீங்கள் செஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வேறு என்ன உங்களுக்கு எதாவது வேறு பிடிச்ச கலர் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றனால பிளாக் கொடுத்துருக்கோம். இருக்கிற எல்லா பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துருங்க. எல்லா பேப்பர்லையுமே கலர் பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் நல்லா தனித்தனியாக வச்சு காய வச்சுருங்க. நீங்கள் ஒன்றா வச்சுனா எல்லாமே ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் நல்லா வராது. ஸோ அதனால் எல்லாமே தனித்தனியாக வச்சு காய வச்சுருங்க. அதே மாதிரி வந்து அந்த கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவில் ஒரே இதில் கட் பண்ண மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா ஷேப் வந்து பார்த்திங்கனா முன்ன பின்னா வராது. அதே மாதிரி ஒட்டும் போது வந்து கரெக்டான ஸ்கொயரில் வச்சு கரெக்டாக ஒட்டுங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் க்ராஸாக போயிடும். ஸோ ஒட்டும் போது வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்டிக் வைக்கிறோம். அதை வந்து கொஞ்சம் நாள் காய வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஃபெவிக்கால் வச்சு ஒட்டுறனால டக்குன்னு வந்து காயாது. அப்புறமேட்டு திருப்பி வச்சுட்டு உள்ளே வந்து திருப்பி ஒட்ட ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா 16 ஸ்டிக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன எங்கேயாச்சும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டிக்கு வந்து கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடித்தோன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கார்னர்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கண்ணாடி கிளாஸ் ஒட்ட போகிறோம். இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். கிராஃப்ட் மெட்டீரியல் விற்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி எல்லாமே கிடைக்கும். இது பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸு. நமக்கு சின்னதாக இருந்தாலே போதுன்றனால இந்த சைஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணாலும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா கார்னர்லையுமே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் வர இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த கண்ணாடியை ஒட்ட போகிறோம். சேம் அந்த ஃபெவிக்கால் வச்சு தான் அந்த கண்ணாடியும் ஒட்டுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடித்த உடனே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லென்த்தாக கூட இழுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம செவுத்தில் மாட்டும் போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி ஒட்டி முடித்த உடனே கீழே இருக்க எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசைனை ஒட்ட போகிறோம். ஸோ இது ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த பேப்பர் கிராஃப்ட் ஒர்க்கை நம்ம வந்து செவுத்தில் வைக்கலாம், இல்லைனா டோரில் வைக்கலாம், இல்லை கபோர்டில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல வைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோ உங்க நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
Thanks for watching.